శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ చిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్మిత్రేభ్యః నమముక్తిమధీమహే. యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. అళ్వానుడి தேவ பெருமாள் அனுபவத்தை நாம இப்போ சுவாமி அழ்வானுடைய வரதராஜ தவத்தினுடைய அனுபவம் மூலமாக நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு விதத்துல கம்பீரமா தான் இருக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே. இது என்ன நான் என்ன சட்டவை கொடுக்கணுமோன்னா, அழ்வான் அவருடைய பெயர் பெற்ற மகான் அவர் அதுக்கு போய் என்ன சொல்லிருந்தான், அதிநீச்சமா இருந்திருக்கிற நாம அதை அனுசந்தானம் பண்ணச்சே கூட நமக்கு கூட ஒரு வசிக்கிற மாதிரி அப்படி வரும். அழ்வானுடைய ஒரு அனுகிரகம் இப்படி பண்ணிருக்காரு. இதுக்கு மின் ஸ்லோகம் இப்ப சொல்ல போற ஸ்லோகத்துக்கு மின் ஸ்லோகத்துல ஆதிராஜ்யம் அதிகம் போனானான்னு ஆரம்பிச்சு அந்த தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற தெரு அபிஷேகத்தினுடைய ஒரு காம்பீரியத்தை வாஸ்தவமான ஒரு விஷயம். அந்த தெரு அபிஷேகம் பார்த்தோம்னாக்கா இது ரத்ன கச்சிதமா இருந்துருக்கிற தெரு அபிஷேகம், அது தனியா பாக்குறோம், அது வேற விஷயம். அப்படி நித்தியமா அவர் எழுந்தருள் இருக்குச்சு அவர் சாத்தின் இருக்கிற ஒரு தெரு அபிஷேகம், அது ரொம்ப கம்பீர், அதுவும் தான் ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு இருக்கும். அது பார்த்தோம்னா பிளீனா இருக்கும். இந்த திருவாபிஷேகத்தினுடைய தேஜஸ் அதனுடைய பிரகாசம் அது மேல போறதோட மாத்திரமில்ல கீழையும் பிரகாசிக்கிறதா, அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய சூரியனுடைய ரஷ்மி மேலதான் பிரகாசிக்கும். அக்னேர் ஊர்த ஜலனம்னு சொல்லிட்டு அக்னிக்கு ஊர்த ஜலனம் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த தேவபெருமாள் சாத்தின் இருக்கிற திருவாபிஷேகத்தினுடைய பிரகாசம் எல்லா பக்கத்திலையும் போறோம். எல்லா பக்கத்துலயும் போனோடனே அப்படி அந்த திருவாபிஷேகம் சாத்தின்றிருக்கு, கிரீட்டம் சாத்தின்றிருக்கு, அதுக்கு கீழே திருநெற்றியில திருமண் காப்பு சாத்தின்றிருக்கேறான். அந்த திருமண் காப்ப இதனுடைய திருவாபிஷேகத்தினுடைய தேஜஸ் காண்பிச்சு கொடுக்குற இத்த சேவிக்கிறது. இந்த திருமண் காப்ப சேவிச்ச உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எண்ணம் ஏற்படுறது. அந்த எண்ணத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரியப்படுத்தார். உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி ஊர்த்வதாஸ்ரயண சூசித சக்திம் ஊர்த்வ புன்ற திலகம் பகுமானாத் கிம் விபர்ஷி வரத ஸ்வலலாட்டே. என்ன அழகான ஸ்லோகம் தெரியுமா? ஹே வரதா, தேவ பெருமாளை பார்த்து சொல்ற, அப்பா தேவ பெருமாளே நீர் திருமண் காப்பு சாத்தின் இருக்கு, நீர் என்னத்துக்கோசரம் இந்த திருமண் காப்பு சாத்தின் இருக்க? இது ஒரு கேள்வி. நாமெல்லாம் என்னத்துக்கோசரம் திருமண் இட்டுக்கிறோம்? இது ஒரு கேள்வி. இப்ப இந்த திருமண் எப்படி இட்டுக்கணும் அது ஒரு சமஸ்யை. அதாவது திரமணம் இட்டுக்கிறதுன்றது கட்டில நெத்தி கட்டுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நெத்திக்கு இட்டுண்டு இருக்கலாமா இட்டுக்காது இருக்கலாமா? நெத்திக்கு இட்டுக்காதையே நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் நித்திய நைமித்திக கர்மாவெல்லாம் பண்ணலாமா? நெத்திக்கு இட்டுண்டுதான் பண்ணணுமா? நெத்திக்கு இட்டுக்காத பண்ணிண்டாக்கா என்ன ஆகும்? இது ஒரு கேள்வி. சரி, அப்படி நெத்திக்கு இட்டுக்கணுமா இருந்தாக்கா எப்படி நெத்திக்கு இட்டுக்கணும்? அந்த நெத்திக்கு இட்டுக்கிறதுன்றது வெறும் அலங்காரத்துக்கு அழகுக்கு மாத்திரமா? அந்த எப்படி நெத்திக்கு இட்டுக்கிறதுன்றது இருக்க, இப்போ பொது பிரகாரமா நெத்திக்கு இட்டுக்கிறதுனால
ஒரு லாபம் வரும், வேற மாதிரியா நெத்தி கேட்டு இருந்தோம்னாக்க நஷ்டம் வரும்னு அந்த மாதிரி எதனா இருந்துருக்கா? இப்படி எத்தனையோ கேள்விகள்லாம் வருது இந்த நெத்தி கட்டுக்கிறதுன்றது. எத்தனையோ பேர் நெத்திக்கே எட்டிக்காது இருந்துருக்கா, நம்ம வாழ்லயே எத்தனையோ பேர் நெத்தி கட்டுக்காது இருந்துருக்கா. சரி, இந்த நெத்திக்கு எட்டிருந்து காரியம் பண்றது நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்றதுன்றது இருக்க, இந்த நித்திய நைமித்திக கர்மான்னு சொல்லக்கூடிய சந்தியாவந்தநாதிகள்லாம் யார் பண்றாளோ, யார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாளோ, அவளுக்கு தான் இந்த நித்தி கேட்டுகிறதுன்ற நியமம். இந்த பெருமாளுக்கே அந்த நியமம் வருமா? பெருமாளும் அந்த மாதிரி நித்தி கேட்டுக்கணும்னு எங்க என்ன சொல்லியிருந்தா? இப்படி அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு ஏகப்பட்ட விசாரம் பண்ணிருக்கார் சச்சரித்திர ரக்ஷையில சுவாமி தேசிகம். இப்போ ஒரு கவியாகவும் வேதாந்தியாகவும் அழ்வான் எப்படி அனுபவிக்கிறேன், சுவாமி எப்படி அனுபவிக்கிறேன், சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிக்கிறேன்றத மாத்திரமே இந்த இடத்துல பார். எதுவும் ஆக்ரகமான வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல கிடையாது. இப்ப சொல்ல போறது இல்லை. இப்போ சொல்லச்சே சாஸ்திரம் சொல்றது இந்த நெத்திக்கு இட்டுக்காத ஒரு காரியம் பண்ணாக்க ஸ்நானம் தானம் ஜபோ ஹோமஹா சுவாத்தியாயா பிதிருதர்ப்பணம் பஸ்மீ பவதி தத் சர்வம் ஊர்த்வபுண்டரம் வினாக்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஊர்த்வபுண்டரம் வினாக்கிருதம், நெத்தியில இப்படி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கக்கூடிய அடையாளங்கள் கோடுகள், அந்த கோடு இல்லாமல் நாம ஒரு ஸ்நானம் புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாலும் சரி, அதே மாதிரி தானம் யாருக்கான தானம் கொடுக்கச்சேயோ, ஜபம் பண்ணச்சேயோ, ஹோமம் பண்ணச்சேயோ, சுவாத்தியாயம் அத்தியனம் பண்றது, வேதாத்தியனம் பண்ணச்சு, ஸ்தோத்திரம் பண்ண சொல்லிக்கச்சு, இப்படி எது சொல்லிருந்தாலும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணச்சே, பிதிரு தர்ப்பணம் இப்படி எல்லாம் பண்ணச்சே, நெத்தி கேட்டுக்காத ஒருத்தன் கணக்கு பண்ணான்னா என்ன ஆகும் தெரியுமா? பஸ்மீ பவதி தத் சர்வம் ஊர்தபுன்றம் வினாக்கிருத்தம் அப்படின்னா அது மொத்தம் நாசமா போயிடுமா? அந்த கர்மா, அந்த கர்மா பஸ்மாகுதி மாதிரி ஆயிடுமா? அதாவது ஆகுதி, இப்போ அக்னியில ஆகுதியே பண்ற ஹோமம் பண்றோம், அணிஞ்சு போன வெறும் சாம்பல்ல போய் ஹோமம் பண்ணுமானாக்கா அது ஹோமம் பண்ணது ஆகுமான்னா அது அது அப்படி அப்படியே தான் இருக்கும். அது அந்த மாதிரி இது நிஷ்பலம், ஒரு பலத்தையும் கொடுக்காது என்று சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப முதல்ல எதுக்கு திறமை நீட்டுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டோம். எதுக்கு திறமை நீட்டுக்கணும்னாக்க நாம பண்ற கர்மாக்கள்லாம் சாத்குண்யம், அந்த கர்மாக்கள் எல்லாம் நிறைவு பெறுவதற்காக பலத்தை கொடுக்கறதுக்காக இந்த நாம நெத்திக்கிட்டுக்கிறோம்னு சொல்லி இந்த வசனத்தினால ஏற்படுறது. நெத்திக்கிட்டுக்காத ஒரு காரியம் பண்ணுவோம்னாக்க அந்த காரியம் பலனை கொடுக்காது. இது நெத்திக்கிட்டுக்கிறதுன்றது இருக்க, அதுவும் நீள ஊர்த முகமா இட்டுக்கிறதுன்றது ஸ்திரீகளுக்கு புருஷாளுக்கு எல்லாருக்கும் இருக்கு. இது திலக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். திலக்கம் அப்படின்னு சொன்னா திலம்ன்றது எள்ளு, எள்ளை வந்து இப்படி நிமித்தி வச்சோம்னாக்கா அடி பருத்ததாகவும் நுனி சின்னதாகவும் இப்படி இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி திலக்கம் விட்டுக்கணும் அப்படின்றது, அதாவது மேல் நோக்கி இருக்கணும் என்பதற்காக சொல்ற வார்த்தை இந்த திலக்கம்னு சொல்றோம். நெத்தியில இட்டுக்கிறது எல்லாமே திலக்கம் தான். அந்த சர்வ பெருமான திலக்கம் சாத்தின்னு இருக்கேர், திறவன் காப்பு சாத்தின்னு இருக்கேர். அந்த திறவன் காப்பு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் லட்சணம் ஏற்பட்டதா சொல்லிருக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்னா ஊர்த்வகத்யாங்கு யசேச்சா தசோர்த்தம் புன்றமுச்சதே, ஊர்த்வகத்யாத்து தேவத்வம் பிராப்னோதீக நசம்சயகா, ஊர்த்வம் நயதி யற்புன்றம் பிராணின பாபகாரிணகா, தஸ்யாக்ஷா ஹியூர்த்வபுன்றேதி தஸ்மாத் தத்தாரயேத் புதஹா அப்படின்னு நாரதீய வச்சனங்களை சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்கான். வேதத்துல சொல்லிருக்கு அஞ்சாங்கண்டத்துல ரெண்டாவது பிரச்சனத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கு. இது எடுத்துட்டா ரொம்ப போகும்,
நான் ரொம்ப குறவா அதுலேருந்து சொல்லி சொல்கிறேன். நான் அதில் சொல்லியிருக்கச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கா, தேவலக்ஷ்மம் லிகிதா. இந்த தேவலக்ஷ்மம் அதாவது இந்த நெற்றி கேட்டுக்கிறது இருந்துருக்க பிரஜா பிராப்தியில் பிரஜா பிரம்மத்தை அடையணும் என்று சொன்னோம்னாக்கா நெற்றி கேட்டிருந்தால் தான் நெற்றியில் திருமணோடு நெற்றியில் ஒரு விதமான லட்சணத்தோடு இருந்தால் தான் அப்போ பிரம்மத்தை அடைய முடியும். சரி, எப்படி எட்டுக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னா, ரியாலி கீதான் மூணு கோடு போட்டுக்கணும், மூணு கோடாக இட்டுக்கணுமா. அந்த மூணு கோடோட மாத்திரம் இல்லாமல் ஒன்றுத்துக்கு ஒன்று இடைவெளி இருக்கணுமா. இடைவெளி இருக்கிறதோடு இல்லாத மத்தியத்தில் இருந்துருக்கிறது மஞ்சளாக இருக்கணுமா. இப்படி நெத்தி கிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். உத்தர லக்ஷ்மணன் தேவா உபதத்தா அதர லக்ஷ்மணம் அசுராக அப்படின்னு ரெண்டு காண்பிச்சு. மூணு கோடு தானே போட்டுக்கணும்னு சொன்னேன். மேலேருந்து கீழே வந்தால் தேவையில்லையா, கீழேருந்து மேலே போனால் தேவையில்லையா. இப்படி கீழ் நோக்கி இருக்கிறதா ஒரு இட்டுக்கலாமோ இல்லையோ, மேல் நோக்கி இட்டுக்கலாமோ இல்லையோ அப்படின்னா, தேவதைகள்லாம் என்ன பண்ணாலும் இந்த கீழ் மேல் நோக்கி இட்டுக்கிறதா திருமண இட்டுகள். இந்த திருமண இட்டுக்கிச்சே கூட நாம் எப்படி பண்ணணும்னாக்கா, முதல்ல பாதத்தை இட்டுக்கணும், அதுக்கப்புறமா திறமை நிட்டுக்கணும். அந்த மேலேருந்து எப்பவுமே கீழே வரக்கூடாது. கீழேருந்து தான் மேலே போனமே தவிர மேலேருந்து திறமை நிட்டுக்கிட்டு கீழே வரவே கூடாது. இது ஒரு வேதம் சொல்ற விஷயம், நான் சொல்ல. இப்படி கீழேந்து மேலே போய் இட்டுண்டான்னாக்கா இதுதான், இது யார் யாருக்கு எப்படி இப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இப்படி பண்ணிக்கிறார். இது பார்த்தாலும் தேவதைகளுக்கெல்லாம் இந்த கீழேந்து மேல் நோக்கி இட்டுக்கிறது ஒரு அடையாளம் இருந்துட்டு இருக்க, மூணு கோடு போட்டு இட்டுக்கிறது நெத்தி கிட்டுக்கிறது இருக்க, அது தேவதைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்குதான். இந்த தேவதைகளுக்கு பிடிச்சிருந்ததுனால அவ என்ன பண்ணா, இந்த கீழேந்து மேல் நோக்கி இட்டுக்கிறது இட்டுண்டாளாம். அசுராள் என்ன பண்ணானா, அசுராயும் காமையேத்த அப்படின்னு அசுரால் என்ன பண்ணான்னா, அதரலக்ஷ்மணம் அந்த கீழ் நோக்கி போறது இருந்துருக்கு பாருங்க, அத்தை அவ விரும்புறாளாம், அவ விரும்பினாளாம். சரி, இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, என் காமையேட்ட வசீமா வசீயாந்தியாதி உத்தர லக்ஷ்மணம் அப்படின்னார். உத்தர லக்ஷ்மணம் இந்த கீழேந்து மேலே போறது இட்டுக்கிற அப்படி இட்டுக்கிறது தனக்கு பெரிய சிறப்பு வரணும் என்று ஆசைப்படுறவா, தனக்கு நல்லது வரணும்னு ஆசைப்படுறவா கீழேந்து மேலே போற மாதிரி இருக்கிற திறமனை இட்டுக்கிறார். சரி, பாப்மே பண்ணிக்கிடும் நினைக்கிறவா இருக்கா பாருங்க, அவ வசி என் காமையேத்த பாபியாந்தியாதி அப்படி இருக்கிறவா, அகரலக்ஷ்மணம் தஸ்ய அப்படின்னா, அது பாப்மே பண்ணவாளுக்கு என்ன ஒரு வாழ்க்கைன்னா, அவ புத்தி இப்படி தோணுமா, அவளுக்கு மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கிற ஒரு நெத்தி கட்டுகிற ஒரு விஷயத்த அவ எடுத்துக்கிறாள். இப்படி எடுத்துட்டா அவளுக்கு என்னடா பண்ணுவா, அவ அசுர யோனி அடைந்து மேல மேல பாப்பத்தையே பண்ணிட்டு இருப்பா, இவ தெய்வீ சம்பத்தை அடைஞ்சு மேல மேல நல்ல காரியத்தையே பண்ணிட்டு சிறந்தவாளாக இருந்துட்டு இருப்பான்னு வேதம் சொல்றது. இப்ப இதுக்கு விவாதம், எது கீழ் நோக்கி போறது எது மேல் நோக்கி போறதுன்ற விவாதம் எல்லாம் பிரயாகமா பண்றோம், எல்லாரும் வேதத்தை ஒத்துக்கிறவா. இப்ப அதெல்லாம் சொல்லலை நான், இங்க பொதுப்படையாக எப்படி திறமை நிட்டுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி சொல்றேன். நான் இப்போ இப்படி திறமை நிட்டுக்கிறோம், இந்த திறமை நிட்டுக்கிறது உயர போனோம் மேல் நோக்கி போனோம் கீழே போனோம் அப்படின்றதெல்லாம் இந்த பிரகிருதிக்குள்ள இருந்துட்டு இருக்கிற நம்ம மாதிரி இருக்கிற மனுஷர்களுடைய எண்ணங்கள். பெருமாள் இந்த திறமனை எப்படி இட்டுக்கிறதுன்னா, இது ஹரிபாதா கிருதியா இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. பெருமாளுடைய அன்படி எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரி இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆதிசேஷன் பெருமாளுடைய திருவடிய அவர் தரிச்சுட்டு இருந்திருக்கு, அந்த மாதிரி ஆதிசேஷன் மாதிரி நாம்களும் எல்லாரும் ஆதிசேஷன் திரு அவர் எப்படி இட்டுருக்காரோ அந்த மாதிரி இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. இது சாஸ்திரம் சொல்ற, நான் ஒன்றும் சொல்லி சொல்லலை. எப்பவுமே அந்த திருமணம் இட்டுக்கிச்சு குளிச்சாச்சுன்னா திருமணம் இட்டுக்கணும். அந்த திருமணத்தில் மத்தியஸ்தகேம கலபௌத லதா சவர்ணம் ஸ்ரீசூர்ணிகாந்ததித மிருத் கலிதோர்த்த குன்றைகின்னு சொல்லி அந்த எம்பெருமானார் இட்டுருக்கிற திருமணம் பற்றி சொல்கிறார்.
சம்பரமானார் ஆச்சரியமா விளவழின்னு திருமணம் இட்டு இருக்காராம். அந்த திருமணம் இட்டு இருக்கிறதுக்கு நடுவுல மத்திய நடுவுல மஞ்சளா திருமணம் இட்டு மஞ்சளா சீச்சந்தம் இட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹேம கலபௌத லதா கவர்ண ஸ்ரீசூர்ணிகாந்தவித மிருத் கலிதோர்த புன்றா அப்படின்னார். இது எப்படி, இது அப்படியே தங்கம் மாதிரி மின்றதான், அது மஞ்சள் மஞ்சளா அர்த்தம். இப்படி எம்பெருமானார் மஞ்சள் சீச்சந்தம் இட்டு ஆச்சரியமா இந்த திருமணோட கம்பீரமா சேவை சாஸ்திரம்னு எம்பெருமானாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இப்படி திருமணம்லாம் நாம இட்டுக்கிறோம். இப்ப நாமெல்லாம் இட்டுக்கிறதுக்கு இப்ப திருமணம் இட்டுக்காத சந்தியாவந்தனம் பண்ணாக்க பிரயோஜனம் இல்லை. திருமணம் இட்டுக்காத வந்து எந்த காரியம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கச்சு திருமணிட்டுக்காத இப்ப ஸ்திரீகளா இருக்கவா கூட அவளும் நித்திக்கிட்டுக்கணும், அவளும் திருமணம் சீச்சனும் ரெண்டும் இட்டுக்கணும். அவளும் திருமணம் சீச்சனும் எல்லாம் இட்டு இருக்கச்சே அந்த திருமணம் சீச்சனும் இட்டுக்கிறாள, அந்த திருமணம் சீச்சனும் நெத்திக்கு இப்படி இட்டுக்காத ஒரு காரியம் பண்ணான்னா அவ பெருமாள் கைக்கரியத்துக்கே உபயோகம் இல்லாது. அதாவது பெருமாள் காரியத்துல நித்திக்கிறதுக்காக இருக்குச்சு, அந்த பெருமாளுக்காக தலையை பண்றது, பெருமாள் சன்னதி தொடச்சு கோலம் போடுறது, பெருமாளுக்கு வழக்கு ஏத்துறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா. எங்களுக்கு என்ன சந்தியாவந்தனமா இருக்குது, நாங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் எடுக்க முடியாது. நீங்களும் திருமணம் மேல் நோக்கி இருக்க மாதிரி தான் இட்டுக்கணும், நீங்களும் சீச்சந்தத்தை மேல் நோக்கி இருக்க மாதிரி தான் இட்டுக்கணும். இப்படிதான் சொல்லியிருக்கு. இது எல்லாருக்கும் பொதுப்படையா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இது. இந்த விஷயத்தை தான் சொல்லி சொல்ற. இப்போ ஒரு கேள்வி, நாமெல்லாம் கர்மாவை பண்றோம், இந்த கர்மாவுக்கு ஒரு பலன் இருக்கு. இது திருமணத்துக்காக இந்த காரியத்தை சந்தியாவந்தனம் பண்ணுவோம்னாக்கா அது பலன் கொடுக்காது. திருமணத்துக்காக திருமால் திருவாராதனம் பண்ணா அது பலன் கொடுக்காது. அதுக்காக திருமணத்துக்கு பெருமாள் என்னத்துக்கிட்டு அவர் என்ன கர்ம வச்சிரன்னா, அவர் என்ன சந்தியாவந்தனமா பண்ண போறார், அவர் என்ன தர்ப்பணமா பண்ண போறார், அவர் என்ன தவசமா பண்ண போறார் அப்படின்னா, பெருமாள் கூட தவசம் பண்றாரு ஒரு ஊர்ல. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அதையும் சொல்றேன் நானு. திருக்குடந்தையில நாராயண சுவாமின்னு ஒரு பிரம்மச்சாரி இருந்தேன். அந்த பிரம்மச்சாரி அந்த அமுதனிடத்துல விசேஷமான பக்தியோட இருந்தவர். அமுதனுக்கு ராஜகோபுரம் இல்லாத இருந்து அங்க பக்கத்துல இருக்கிற கும்பீஸ்வரனுக்கு கோபுரம் இருந்து, இது அமுதனுக்கு கோபுரம் ராஜகோபுரம் இல்லாத இருக்கிறத பார்த்த உடனே அமுதனுக்கு ராஜகோபுரம் இல்லாத இருக்கிறதா, இப்ப நம்ம பெருமாளுக்கு இப்படி இருக்கிறதான்னு அவர் ரொம்ப ரொம்ப இது பண்ண. அப்ப அவருடைய பிரயத்னத்தாலையும் அவர் ஐயா குமார் பாததேசிகனுடைய சிஷ்யர், அவர் அந்த ஐயா அந்த அவருடைய ஒரு கட்டாட்ச விசேஷத்தாலையும் ராஜாவை கொண்டு அந்த கோபுரத்தை கட்டி வச்சு, அந்த கோபுரத்தை கட்டி வைக்கச்சே வெறும் போட்டி. இவன் அஞ்சு நில கொண்டு கட்டினான்னாக்கா அந்த கும்பீஸ்வரன் கோவில்ல இன்னும் ஒரு நில கூரை கட்டுவாளாம், அதுக்காக கட்டிட்டு கட்டின்னு மேல மேல போயிருந்தா. இது அமுதனுக்கு ஒரு 9 நிலையில கோபுரம் கட்டி ஆகி போச்சு. அந்த பக்கத்து கோவில்ல இதுக்கு மேல கட்டினாக்கா அதுக்கு அஸ்திவாரமே மொத்தம் விழுந்து போயிடும், அதுக்கு பீடமே இல்லைன்னு சொல்லிட்டாலாம், அதுக்கு மேல கட்ட முடியல. அப்போ அமுதன் கோபுரம் தான் அந்த பெரிய கோவில் அப்படின்னு அந்த திருக்குடந்தையில விவகாரமே அந்த தாரங்கபாணி எழுந்தருள் இருக்கிற அவருடைய இது. அந்த மகான் பரமத்துக்கு போயிட்டேன். அவர் பரமத்துக்கு போன பிறகு அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு யாரும் இல்லை. என்ன அவர் பிரம்மச்சாரியா இருந்துட்டு அவர் சேர்ந்தவார்னு யாரும் இல்லை. அவருக்கு அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்லி அவர் சர்வமும் அமுதனாவே நினைச்சுட்டு அவர் கைங்கரியம் பண்ணியிருந்தவ அவருக்கு பார்த்தேன். இவருக்கு ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணாதுதான் இருக்காருன்னு அர்த்தக முக்கியன்னு பண்ணி நியமனம் பண்ணி அவளை மூல கைங்கரியம் பண்ண வச்சு இன்றளவும் தீபாவளி இன்னைக்கு அந்த சதுர்தசி இன்னைக்கு அவருடைய ஒரு அன்னைக்குதான் அவருடைய திதி, சிராத்த திதி. அந்த சிராத்த தித்தியை அமுதனே அனுஷ்டிக்கிறாராம், சிராதம் பண்றதா பண்ணி தீபாவளி இன்னைக்கு. இதுக்கு என்ன ரெண்டு போய் அவ வருஷக்காலு கொண்ட சிராதம் மாதிரி பண்ணி இவா ரெண்டு பேர் போய் பிராமணார்த்தம் இருந்துட்டு வருவா, 3 பேர் இருந்துட்டு வந்து அந்த சிராத தலையை தான் சாப்பிட்டு வந்து இது பண்ணிட்டு வருவா. இப்படி அமுதனே சிராதம் பண்றேன்றது அது பெருமானை கூட பண்றேன். அது பக்த பராதீனாக இருந்துட்டு இருக்கிற விஷயத்துல
அந்த அமுதன் என்ன வேணா பண்ணு, வேறவ நீ ஏந்திருப்பான்னா ஏந்திர பேர், உட்காந்துக்கோன்னா உட்காந்து பேர், படுத்துக்கோன்னா படுத்துக்கோ, இப்படி ஏந்துண்டே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவேர். நடந்த கால்கள் நந்தவன் கிடந்தவாறு பேசுவோம் என்று சொல்லி ஆழ்வார்லாம் என்ன சொல்றாரோ அதெல்லாம் பண்ணுவேரவ. அது அது அமுதனுக்கே ஏற்பட்டது, அது தேவப்பெருமாளுக்கு அமுதனுக்கு இவாளுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு தனி விஷயம் அது. போட்டோம். இப்ப தேவப்பெருமாள் நிட்டு இருக்கேர், திருமணம் இட்டு இருக்கேர், அதுவும் ஆச்சரியமான திருமணம் இட்டு இருக்கேர். இப்படி இந்த திருமணம் அவர் என்னத்தை கிட்டுக்கணும் அப்படின்னா, இப்ப சொல்ற ஆழ்வானுடைய ஒரு அனுசந்தானம் இங்கதான் ஆழ்வான். அவர் சொல்ற அந்த தேவப்பெருமானுக்கு தனக்குன்னு ஒரு பிரீத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாதான், அம்பக்த பாகீனகான்ற மாதிரி அவருடைய பக்தாடுக்கெல்லாம் எது பிரீத்தியா இருந்துருக்கோ அதுதான் அவருக்கு, அந்த விஷயத்துல அதுதான் அவருக்கு பிரீத்தியா இருக்குமா? அது தேவப்பெருமானது. இப்ப நம்ம கூட சொல்லுவோம், நமக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த பிடிக்கிற தழுகையை பண்ணிட்டு புளியோரை பண்ண வேண்டியது, சக்கரை பொங்கல் பண்ண வேண்டியது, நிச்சயம் நமக்கு என்னென்ன தோன்றதோ தோன்றதெல்லாம் தழுகை பண்ணிட்டு பேசிட்டு என்ன சொல்லு, எங்காத்து பெருமாளுக்கு கல்கண்டு பாயசம் தான் திருவள்ளுவன் வேண்டியது. அப்ப எங்காத்து பெருமாள் வேற பாயசம் பண்ண அவர் சாப்பிட மாட்டேன்னா, உனக்கு கல்கண்டு பாயசம் ரொம்ப பிடிக்கிறது, அதையெல்லாம் கல்கண்டு பாயசம் பண்ணி சாப்பிட்றங்கோ, இப்படி சொல்லாமல் ஒரு நாசிகனா இருக்கும் சொல்லாமல்லையோ. அந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருவள்ளுவன்றது அவரை ஆசிரியச்சவாளாக இருந்துட்டு இருக்கிற பக்தர்களுக்கு எது உகப்பா இருக்கோ அதுதான் அவருக்கு உகப்பு, அவருக்குன்னு தனி இல்லை. இந்த திறமன் இட்டுக்கிறது இது அவர் என்னத்துக்கு இட்டுக்கணும்ன்றது தானே அடுத்த கேள்வி நான் கேட்டேன் தானே, எப்படி இட்டுக்கிறதுன்றது ஒரு விஷயம் சொல்லியாச்சு, எதுக்கு இட்டுக்கணும்ன்றத சொல்லியாச்சு, இப்போ அவர் என்னத்துக்கு இட்டுக்கிறதுன்னு தானே நம்ம சொன்னோம். இப்ப நம்ம ஹரிபாதா கிருத்தியா இருக்கிற இப்ப நம்ம பெருமாளுடைய திருவடியை ஸ்மரிச்சுண்டு நாம இட்டுக்கிறோம் அப்படின்னா, இப்ப தங்கால தானே போய் தள்ள வச்சு பழன்னா, நெத்தியில வச்சு பழன்னா அது நல்லா இருக்குமாண்ணா, அது அப்படி கூட ஒருத்தர் இட்டுக்கு பழன்னா ஒரு இது சாமான்யமா எல்லாரும் நாத்திகளா இருக்கிறவா கேக்குற கேள்வி. அப்ப சொல்லச்சு இங்க சொல்லச்சு என்ன சொல்றது அப்படின்னா, ஹரி பாதாகிருத்தியாக நெத்தியில இட்டுக்கணும், பெருமாளுடைய திருவடி மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கிற அந்த கோடுகளை நெத்தியில நாம இட்டுக்கணும்ன்றது அது சாஸ்திரம். ஒரு விஷயம், பெருமாள் என்ன பண்ணுவேரா, நமக்கு ஒண்ணு போக்கியமா இருந்ததுன்னாக்கா அது அவருக்கும் அது போக்கியம்னு நான் சொல்லி சொன்னேன். நான் நமக்கு ஒரு போக்கியம் அதுதான் ஆழ்வான் ஆச்சரியமா தாய்கிறார் சுந்தரபாபு ஸ்தவத்துல ஒரு விஷயத்துல ஒரு ஸ்லோகத்துல தாய்கிறார். அந்த சுந்தரபாபு ஸ்தவத்துல சொல்லச்சு வட்டசைய மதிசையன்னு சொல்லி மகாப்பிரளய காலம், அந்த மகாப்பிரளய காலத்துல ஒரு ஆலை இலை, அந்த ஆலை இலை மேல தம்மா துண்டு ஒரு குழந்தையா பெருமாள் எழுந்திருளி இருக்கிறான். அந்த பெருமாள் எழுந்திருளி இருக்கிறது எப்படி இருந்திருக்கேன்னா, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம்னு தன்னுடைய திருவடி தாமரைய ஒரு கையால பிஞ்சு கையால பிடிச்சுண்டு அந்த திருவடி கட்ட விரல கொண்டு போய் அவர் அதை ருச்சிச்சு வாயில வச்சுட்டு நுழைச்சு தப்பி தப்பி அவர் பார்த்துட்டு இருக்காராம். அது வாயில போட்டுண்டு இத கைவரல போட்டுக்கலாம் இல்லையா, கைவரல போட்டுக்கல கால் விரல போய் போட்டு இருக்கேர் வாயில போட்டுண்டு அது எப்படி ருச்சி இருக்குன்றதுனால அதை பாக்குறேராம். இத பார்த்த உடனே இதை மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான் சுந்தரபாகஸ்தவத்துல, இது இல்ல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டர் மங்களாசாசனம் பண்ற. இது எப்படி இருக்கு தெரியுமா, இந்த பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் வைஷ்ணவாள்லாம் எல்லாருக்கும் இந்த திருவடி தீர்த்தத்தை காட்டிலும் விசேஷம் வேற ஒண்ணும் இல்லை. இது பிரம்மா இங்கேருந்து திருவடி சிவிகுண்டத்துக்கு போறதா பிரம்மலோகத்துக்கு பெருமாள் திருவடி போன உடனே அதுக்கு புருஷூக்தத்தை சொல்லி அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருவடியிலேருந்து வந்த தீர்த்தத்தை அவரும் எடுத்துட்டு லோகத்துல இருக்கிறவாள் மொத்த பேருக்கும் அந்த திருவடி தீர்த்தம் தான் வரணும்னுட்டு கங்கையாக இது பிரசரிக்கும்படியாக எல்லாம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியம் வைஷ்ணவாள்லாம் யார் இருக்காளோ அவ மொத்த பேருக்கும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தம் அவ்வளவு விசேஷம்னு ஒவ்வொருத்தரும் இது பண்ணிட்டு இருக்காளாம். இந்த திருவடியில பட்ட தீர்த்தத்துக்கு இவ்வளவு போக்கியம் இருக்குன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திருவடியில ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும், அந்த திருவடி எப்படி இருக்குன்னு தானே ருசிச்சு பாக்குறேன்.
இது தன்னுடைய திருவடி அது கசக்கிறதா புளிக்கிறதா சித்திக்கிறதா எப்படி இருக்கு, இத்தனை பேருக்கு இது வஸ்து போக்கியமா இருந்துன்னு இருக்க, அதை நாம்பளும் தான் அதை பண்ணி பார்ப்போமே, அது எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கோசரம் அந்த திருவடியை எடுத்து வாயில வச்சுண்டு அந்த திருவதரத்துல வச்சுண்டு அத்த ருச்சிக்கிறேன் சொல்லி வைஷ்ணவ பௌக்யலிப்சையா அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல பட்டருடைய மங்களாசாசனம். இதெல்லாம் அசிரியமான அனுபவம். அந்த தேவப்பெருமாள் பார்க்கிறேனா, இந்த தேவப்பெருமாளுக்கு சதா கைங்கரியம் பண்றவாள்னா, இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு திருமணம் இட்டுண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா. இந்த திருமணம் இட்டுக்காத கைங்கரியம் பண்ணாக்கா அது கைங்கரியத்திலேயே ஆயிடுச்சு. இவன் மொத்த பேரும் அழகா திருமணம் இட்டுண்டு எல்லாரும் பண்ணுக்கிறானா. அப்போ அவர் பார்க்கிறேனா, இந்த திருமண் தான் உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி ஊர்த்வதாஸ்ரயண சூசித சக்தி ஊர்த்வபுண்ட்ர திலகம் பஹுமானாதே கிம் பிபர்ஷி வரதஸ்வலலாட்டே. பாவமுடைய லல்லாட்டத்துல உம்முடைய திருநெற்றியில இந்த ஊர்த்வபுண்ட்ரத்தை சாத்தின் இருக்கேர், அயம் ஊர்த்வபுண்ட்ர திலகா மேன்னோக்கி இருக்கிறதா இருந்திருக்கிற அந்த திறமை நெத்தியில இட்டுக்கிறது எதுவா இருந்தாலும் அதுக்கு திலக்கம்னு தான் அர்த்தம் சொல்லணும். சரிதானே, நெற்றி அலங்காரத்துக்கு திலக்கம்னு பேர். ஆகையால இடையில எது கட்டிண்டாலும் அது உடையானம் தான். ஆகையால நெத்தியில எது இட்டுண்டாலும் அது திலக்கம் தான். அது உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி. இந்த நெத்தியில இட்டிருக்கிற திறமன் இருக்கு பாரு, பக்த ஜனர்கள் எல்லாரையும் மேல் நோக்கி போகும்படியாக பண்றது. அதுதான் வேதத்துல சொன்ன விஷயத்த சொல்றது. இது சூச்சிப்பிக்கிறேன் பெருமாள். வேதம் சொல்லிருக்கு மேல் நோக்கி இட்டும்படியாக இருக்கும்படியான ஒரு திறமனை கணக்கு இட்டுண்டமானாக்க, அப்போ நாம எல்லாரும் மேல போகணும், பெருமாளையே அடையும்படியான ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்படுறது. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையப்பா, அதுக்காக தான் உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி. இது தெரிஞ்சுண்டு ஊர்த்வதாஸ்ரயண சூசித சக்தி. இந்த ஊர்த்வகரமாக அதாவது இந்த மேல் நோக்கி இடும்படியாக இருந்திருக்கிற ஒரு திறமன், இந்த திறமன் என்ன பண்றதுன்னா அதுக்கு இருக்கிற சக்தியை வெளிப்படுத்து. ஊர்த்வதிலகம் பகுமானாது கிம்பி பருஷி. அந்த ஊர்த்வகுன்ற திலக்கத்தை, அந்த ஊர்த்வகுன்ற திலக்கத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி, தன்னுடைய பக்தர்கள் எல்லோரையும் மேல் நோக்கி விடக்கூடிய சக்தி சாமர்த்தியம் படைத்ததாக இருக்குன்ற ஒரு பெரிய கௌரவம் வரதான் அந்த விஷயத்துல, அந்த ஊர்த்வகுன்ற விஷயத்துல. அதுக்காக பெருமாள் என்ன பண்றேரா, தானே அதை தரிச்சுக்கிறேரா. பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாருக்கும் பௌக்கியமா இருக்குன்றதுக்காக தன்னுடைய திருவடியை இருந்து தானே அதை ருச்சிச்சு பார்த்த மாதிரி, இந்த ஊர்த்வகுன்றம் இருந்துருக்க, அதுவும் தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற ஊர்த்வகுன்றம் இருந்துருக்க, அந்த ஊர்த்வகுன்றம் தான் எல்லாரையும் தூக்கி விடுமா. அதுதான் தேவலட்சணம். அது எல்லாருக்கும் எல்லா விதமான சிரேயத்தையும் ஏற்படுத்தும். இது காட்டிலும் வேற என்ன வேணும், இவர் ஆசிரித்த பரதந்திர, ஆசிரித்தாளுக்கு எது போக்கியமோ அதுதான் இவருக்கு போக்கியம், இவருக்குன்னு ஒன்றும் தனியா கிடையாது. அப்போ ஆசிரித்தாளுக்கு இது போக்கியம்ன்றதுல விஷயத்துல இவருக்கு அதுல பகுமானம் இருந்துட்டு இருக்கான், அதுல ஒரு கௌரவம் இருந்துட்டு இருக்கான். அந்த கௌரவத்தால இவர் சிரமம் சாத்தின் இருக்கே. இது இந்த ஊர்த்வகுன்றத்தை பத்தி ஆழ்வான் சுந்தரபாகுச்சிருக்கேன், ஆனா கூட அந்த இடத்துல இப்படி சொல்லல. சாமான்யமா மீதி திருவாபரணங்கள் இதுகளோட கூட ஊர்த்வகம் குன்றமும் விசேஷமா இருந்திருக்குன்னு சொல்லி சாமான்யமா சொல்லிட்டு, ஆனா அந்த தேவப்பெருமாள் திருமணம் தான் அந்த சாத்தின் இருக்கிற அந்த ஊர்த்வகுன்றத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு விசேஷத்தை இந்த ஸ்லோகத்தால சாக்கிற ராகையில தான். இதுதான் வந்து உபரி பக்தஜனானு உபரி உத்தரதி, மேலுமாக அவர் திருவடியை அடையும்படியாக இந்த திறமன் தானா, தேவ பெருமாள் பார்த்துட்டு இருக்கிற திறமன் தானா.
அதுக்காக தான் அந்த சட்டமா சொல்றேர் இந்த இடத்துல உத்தரத்யுபரி பக்த ஜனானிதி ஊர்த்வதாஸ்ரயண சூசித சக்தி. திருமலையில பெருமாள் திருமண சாத்தின் இருக்கு. அந்த உத்சவர் மலையப்பர் எப்பவும் அந்த திறமன் இல்லாத இருக்கவே மாட்டேர். அந்த திறமனோடு சாத்தின் இருக்கு. மூணு ரேகை இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். மூணு ரேகை இல்லாத இல்ல, மூணு ரேகை இருக்குதான் இருக்கு. நடுவுல கஸ்தூரி திலக்கம் இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. மாத்திர நாச்சிமார்கள் சாத்தின் இருக்கா, கோவிந்தராஜனை போய் சேவிச்சோம்னாக்கா அவர் சாத்தின் இருக்கு. இப்படி பிராச்சீனமான திவ்ய தேசங்கள்லாம் திறமன் இல்லாதே இருக்காது. எல்லா இடத்துலயும் திறமனோட தான் பெருமாள் தேவதாய்ப்பு. இப்படிப்பட்ட இவாள்லாம் திருமலையில சாத்தின் இருக்கிற பெருமாள் திறமன் தேவ பெருமாள் திறமன். இந்த திறமன்லாம் தான் நம்மளை எல்லாரையும் மேல் நோக்கி நம்மளை போகும்படியாக பண்றது. இப்படி ஒரு பக்தாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்றதாக, பக்தாளுக்கு ஒரு நன்மை பயப்பதாக ஒரு விஷயம் இருந்துட்டுனாக்க அந்த விஷயத்துல பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பகுமானம். அதனாலதான் பெருமாள் தானும் அதை நெத்தியில சாத்தின் இருக்கிறான். தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகம் தேவநாசம் அவர் சாத்தின் இருக்கிற திறமனை பார்த்து மங்களாசாசனம் பண்றார். லாவண்ய வருஷிணி தலாட்டதே கனாபி பிப்ரத்தடி குண விசேஷமிவோத்வபுன்றம் விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருதஸ்ய மன்னே விபாவயதி மங்களிக பிரதீபம். பெருமாளுடைய திருமேனி, அந்த தேவநாதனுடைய திருமேனி சிலாரசமா இருக்கிறதுனால கரப்பா இருந்துருக்கு. அதை எப்படி பண்ணுன்னா லாவண்ய வருஷனி லலாட்டத்தட்டே கனாபே அப்படின்னு மேக்கம் வருஷோன்முகமாக இருந்துருக்கிற மேக்கம் அது அப்படியே கண்ணுகுரீன்னு அந்த மாதிரி இருந்துருக்கு. இவர் என்ன வருஷத்தை எதை வருஷிக்கிறார், அந்த தேவநாதனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா லாவண்யம் அது பார்த்தோம்னா ஒரு சோபை, சமுதாய சோபை. இது அழகுன்னா இந்த தேவபுரம் தேவநாதனுடைய திருமுக மண்டலம் தான் அழகு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அழகு அப்படியே பொழியிருந்தோம். அந்த அழக பொழிகிற அந்த மேகம், மேகம் மாதிரி இருக்கிற இடத்துல மேகத்துக்கு அழகு என்னடா, அங்கங்க மின்னலும் கூடவே வரணும். வெறும் மேகமே இருந்துனாக்க அது அவ்வளவு அழகா இருக்காது. ஒரு மின்னல், இந்த மின்னல் ஒரே ஒரு க்ஷணம் இருக்கிற மின்னல் இல்லை, இது நிலைச்சு இருக்கிற ஒரு மின்னல். இது அந்த மின்னலுக்கும் இந்த மின்னலும், இது இந்த பிரகாசத்துக்கு மாத்திரம்தான் இந்த மின்னலை பத்தி சொல்லி சொல்ற. விப்ரத்தடி குண விசேஷம் இவோபுன்றம் அந்த மேகத்தின் நடுவுல மின்னல் மாதிரி அந்த பெருமாள் தேவநாதன் திறமன் சாத்தின் இருக்கிறான். ஆச்சரியமான திறமன் அது வந்து இது எப்படி பண்றதுன்னா, அப்பா தேவநாதனே நீ இட்டு இருக்கிற திறமன் தமசாபிரதே விபாவயதி மங்களிக பிரதீபம். ஒரு இருள் சூழ்ந்த அஜ்ஞானமாகிற இருள் சூழ்ந்தவனுக்கு விளக்கு ஏற்றி வச்சோம், ஆனா அதுவும் மங்களகரமான ஒரு மங்கள விளக்கு ஏற்றி வச்சாங்க, அது எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்குமோ அந்த மாதிரி நீ திறமனை இட்டுண்டு நமக்கு திறமன் இட்டுக்கலைன்னாக்க என்னாகும், நம்ம காரியம் எதுவுமே சித்திக்காது என்கிற ஒரு உண்மையை வெளிப்படுத்துறதாக இருந்துருக்கிற மாங்கலிக தீபம் மாதிரி அந்த தேவநாதன் அந்த திறமன் சாத்தின் இருக்கிறது இருக்குன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. ரெண்டு பேருடைய கருத்தும் ஒன்னாதான் இருந்துருக்கு. இது என்ன பண்றது, ஆழ்வானுடைய கருத்து இந்த திறமன் தான் நம்மளுக்கு மங்களம் உண்டானா தானே மேல போக முடியும், இந்த எம்பெருமானுடைய திருவடியை அடியும்படியாக பண்றதுன்றது இந்த இடத்துல ஆழ்வானுடைய மங்களாசாசனம். அந்த இருட்டை போக்கடிச்சாதானே அதுக்கும் மூல காரணமாக இருந்துட்டு இருக்கிறது, அந்த இருட்டை போக்கடிக்கிறது இந்த திறமன்றத்தை சொல்லி சொல்ற. ரெண்டு விதமாகவும் அந்த தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிற அந்த திறமன் காப்ப இந்த ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்ற. இதை எப்பவும் நாம விடாத தேவப்பெருமாள் சாத்தின் இருக்க மாதிரியே நாமளும் எப்பவும் திறமனை இட்டு எல்லா காரியங்களையும் பகவத் கைங்கரியங்கள் ஆத்யானுஜா கைங்கரியங்களை பண்ணணும்ன்றத இதன் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார் ஆழ்வான்.
உத்தரத்யுபரிபக்த ஜனாநிதி ஊர்த்வதாஸ்ரயண சூசித சக்தி. ஒரு பாகவதனுடைய லக்ஷணத்தை சொல்ற, ஏகண்ட லக்ன துளசி நளினாட்சமாலா ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கரா ஏ வாஹலலாட்ட பலகே லலிதோர்த்வ புன்ராஹ தே வைஷ்ணவாஹ புவனமாசு புனந்தி. யார் நெத்தியில திறமை நட்டுகிறாளோ அவாதான் வைஷ்ணவா. லல்லாட்ட பலகே லலிதோத்வ புன்ரா, அழகா திறமை நட்டுக்கணுமா, கட்டாமச்சான இட்டுக்கூடாது திறமணம். இது திறமை நட்டுன்றது சமாசிரயணம் பண்ணிக்கணும். பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கரா, துளசி மாலையை நம்ம கழுத்துல தரிச்சுக்கணும். இதுக்கெல்லாம் சங்கோச்சப்படக்கூடாது. இப்படிப்பட்ட மகான்கள் எழுந்தருள் இருந்துருக்காள், அவதான் வந்து உண்மையிலேயே வாழலாம். அவதான் தே வைஷ்ணவாக லோகத்தையே பரிசுத்தமாக்குறான்னா, அப்படிப்பட்ட வைஷ்ணவாளிடத்துல தேவப்பெருமானுக்கு ஒரு பகுமானம் அவாயிட்டு இருக்கிறதுனால தானும் இட்டுகிறாராம் தேவப்பெருமாள். உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி ஊர்த்வதாஸ்ரயண சூசித சக்தி ஊர்த்வபுன்ர திலகம் பகுமாதே கிம்பிபர்ஷி வரதஸ்வலலாடே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.